போகிறோம். அதுக்கு வேண்டிய சாமான்கள் இஞ்சி, எள்ளு, கொத்தமல்லி, பெருங்காயம், புளி, தேங்காய், கருவேப்பிலை, உப்பு, மிளகா வத்தல், உளுத்தம் பருப்பு. முதல்ல உளுத்தம் பருப்பையும் மிளகா வத்தலையும் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். முன்னாடி பெருங்காயத்தோடு போட்டு வதக்கி எடுத்துட்டு கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இதை போட்டு ஒரு வதக்க போட்டு வதக்கிக்கணும். புளி, இந்த எள்ளியும் இந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, தேங்காய், உப்பு, மிளகா வத்தல், வறுத்த மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி விடாமல் முதல்ல ஒரு தடவை திருப்பிக்கணும். தண்ணி விட்டா நைஸா அரைக்கலாம். முன்னாடி உளுத்தம் பருப்பையும் இந்த எள்ளியும் போட்டு ஒரு திருப்பு, ரொம்ப இல்லாமல் ஒரே ஒரு திருப்பு திருப்பி இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து சாப்பிடல நல்லெண்ணெயை விட்டுங்க. பிசைஞ்சு சாப்பிட்டா
வயிற்று பொறுமை பித்தம் இதற்கெல்லாம் ரொம்ப நல்லது.